குட் ஈவினிங் எவ்ரிபடி, எல்லாரும் இன்ட்ரோலயே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ காத்துட்டு இருக்கு. மை ஹோம் கார்டன் டூர் தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு வேற லெவல்ல காட்ட போறேன். பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிக்கோங்க. விதவிதமான பூக்கள், நிறைய மனம் தருகின்ற பூக்கள், பார்த்து ரசிக்கக்கூடிய பூக்கள் பின்னாடி பாருங்க. இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எங்க வீட்டில் என்னென்ன ஃபிளார்ஸ், என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் நான் வளர்த்து வச்சிருக்கேன், அதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோட நம்ம டீடைலாக பார்க்க போறோம். வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் டைவ் இன் டு தி வீடியோ. கம் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளார் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் வந்து டேபிள் ரோஸ்ன்னு சொல்றாங்க. டேபிள் ரோஸ்லேயே அப்படியே பாருங்களேன், டேபிள் ரோஸ்லேயே வந்து எல்லோ கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒயலட் கலர்ல இருக்கு. ஸோ இது பார்க்கவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ரொம்ப ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கு. ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தது. ஸோ ஃபுல்லாக உள்ள மண்ணெல்லாம் போட்டு அது கூட பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க, நம்ம பாட்னியில் படிச்சிருப்போம். இந்த எல்லோ கலராக மேலே தெரியுதா, இது பேர் தான் ஃபிலமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டேபிள் ரோஸ்க்கு உண்மையான நேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா போர்ட்டு லேக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. டேபிள் ரோஸோட ஒரு ரியல் நேம் பார்த்தீங்கன்னா போர்ட்டு லேக்கா. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் எல்லோ கலரில் இருக்கு, ஒயலட் கலரில் இருக்கு. அண்ட் அப்படியே நம்ம அந்த சைடு வந்துட்டோம்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது பேர் தான் வந்து சாமந்தி பூன்னு சொல்றாங்க. சாமந்தி பூ என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். சாமந்தி பூ பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர்ல இருந்துட்டு இருக்கா. ஸோ சாமந்தி பூக்கான ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரைசாந்திமம். ஆமா, கிரைசாந்திமம். ஸோ சாமந்தி பூ வந்து நிறைய வெரைட்டிஸ்ல இருந்துட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து குட்டி செடிக்குள்ள போட்டு அப்படியே இதெல்லாம் வந்து கவுடங்கால வந்து நிரப்பி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபிளார்ஸுக்கெல்லாம் வந்து கவுடங் வந்து ஒரு வேற லெவல் ஃபர்டிலைசராக இருந்துட்டு இருக்குங்க. ஸோ கவுடங் போட்டு இந்த மாதிரி ஃபிளார்ஸை வந்து நம்ம வந்து வச்சோம்னா அது வேற லெவலில் போகும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான்வரி மாதம் வந்து இது நிறைய பூக்கிற காலம் தான். ஸோ கரைசாத்தியமம் வந்து பூத்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரோஸ் செடி இருக்கு. நீங்களே பாருங்களேன், ரோஸ் சூப்பர். நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த சைடு வந்துடுவோம். இதுதான் வந்து வெத்தலை செடி. வெத்தலை செடி இல்லை, வெற்றிலை கொடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெற்றிலை கொடிக்கு ஒரிஜினல் இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வெற்றிலை கொடிக்கான ஒரிஜினல் இங்கிலீஷ் நேம் பார்த்தீங்கன்னா பெட்டல் லீவ்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த பெட்டல் லீவ்ஸ் பாருங்களேன், அழகா இருக்கு, கிரீனிஷா அழகா இருக்குல்ல, பார்க்கவே அப்படி சாப்பிடணும் போல தோணுது. ஏன்ஷியன்ட் டைம்ஸ், ஏன்ஷியன்ட் டைம்ஸ்னு கூட சொல்ல தேவையில்ல. இப்போ நம்மளோட பாட்டி தாத்தாவே எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெற்றிலை பாக்கு போடுற பழக்கம் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கும் இல்லையா. ஆனா இப்போ இந்த காலத்துல வந்து அதிக பேர் வந்து வெற்றிலை பாக்கெல்லாம் போடவே மாட்டேங்கிறாங்க. பட் ரீலி இன்னைக்கு நான் படிக்கும் போது வெற்றிலை பாக்குல வந்து ஏகப்பட்ட யூசஸ் இருந்துட்டு இருக்காமா. ஸோ வெற்றிலை பாக்குல எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து மவுத்தை கிளீன் பண்ணி கொடுத்துருவோம், மவுத்துல வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா அதை கிளீன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டயபெட்டிஸ் இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறமா மென்டல் பெயின் இருந்துச்சுனாலோ இல்ல டிப்ரெஷன் நீங்க இருந்தீங்கனாலோ இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வெற்றிலை பாக்கு வந்து ஒரு வேற லெவல் ஒரு மூலிகையை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை நாங்க வந்து வளர்த்தி வச்சிருக்கிறது தான் காமிக்கிறோம். உள்ள பாத்தீங்கன்னா மணல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்ல நாங்க அழகா வச்சிருக்கோம். இது பேர் தான் வெற்றிலை கொடி, இங்கிலீஷ்ல வந்து பெட்டர் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஃபிளார் என்ன அப்படின்றது நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். வெள்ளை கலர்ல இருக்கு. சரி, என்ன பிளார்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? யா, எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பிளார், நிறைய பேருக்கு நிறைய வச்சுடுவாங்க. இந்த பிளாரோட நேம் தான் ரோஸ். நம்ம டேபிள் ரோஸ் பார்த்தோம், ஆனா இது பாத்தீங்கன்னா ரியல் ரோஸ். ரோசா பூ, சின்ன ரோசா பூ, உன் பேரே சொல்லும் ரோசா பூ.
ஸோ இந்த ரோஸில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருந்துகிட்டு இருக்குங்க. பழங்காலத்துலேருந்தே இந்த ஃப்ளவர் வந்து உபயோகத்தில் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் யூஎஸோட நேஷ்னல் ஃப்ளவராக இந்த ரோஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த ரோஸ்லேருந்து நிறைய பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ரோஸோட ஸ்மெல்லே வந்து வேறு லெவலாக இருந்துகிட்ருக்குமாமா. ரோஸோட ஆர்டர் வந்து வேறு லெவலாக பெர்ஃப்யூம்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இன்னொருத்தவங்களை வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களை வந்து அப்படியே செட்யூஸ் பண்ணிடுமாமா. அந்த அளவுக்கு ரோஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம், அதே மாதிரி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறக்கான ஒரு ட்ரெய்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸில் இருந்துகிட்ருக்கு. இந்த ரோஸோட பெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறையா இருந்துகிட்ருக்கு. ரோஸோட பெட்டல்ஸ்லாம் வந்து எடிபிளாமா, இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர்லாம் குடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ரோஸோட பெட்டல்ஸ் வந்து நிறைய அப்படியே விரிஞ்சு போய் கிடக்குது. இதோட செப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே இருக்குது, அழகாக சூப்பராக மனம் தருகிறது அப்படின்னு நம்ம சொல்லி ஆனோம். அப்படியே நம்ம அடுத்த ஃப்ளார்க்குள்ளே போயிட்டோம்னா இது பார்த்தீங்கன்னா தான் ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ் எனக்கு வந்து ஒரே ஒன்று தாங்க ஞாபகம் வருது, லெவன்த் ஸ்டாண்டர்ட் பாட்டனி. ஹைபிஸ்கஸ் ரோசாசினென்சிஸ், ஹைபிஸ்கஸ் ரோசாசினென்சிஸ் அப்படின்ற ஒரு டென் மார்க்கை படிச்சிருப்போம். இந்த ஹைபிஸ்கஸ் ரோசாசினென்சிஸ் பார்த்தீங்கன்னா இது பேர் தான் பெட்டல்ஸ். இந்த ஒவ்வொரு இதழ்கள்லாம் இருக்கு இல்லையா, இது பேர் தான் பெட்டல்ஸ். அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இது பேர் தான் செப்பல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது வந்து இதுதான் வந்து பாலன் கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த ஹைபிஸ்கஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா செல்ஃபாகவே பாலினேட் ஆகிக்குமாமா. ஃபஸ்ட்டு பாலினேஷனா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பாலினேஷன்னா இப்போ வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து கோபுலேஷன் நடக்குது இல்லையா, அது மாதிரி ஃப்ளாஸில் பார்த்தீங்கன்னா பாலினேஷன் நடக்கும். ஓகேவா, இப்போ மேலுக்கு வந்து ஒரு ஆந்தர் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குங்க, அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். மேலோட ஆந்தரில் இருக்கிற பாலன் கிரெயின்ஸ் வந்து ஃபீமேலோட ஸ்டிக்மாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு ப்ராசஸ் பேர் தான் பாலினேஷன். ஆமாம், இப்படி தான் வந்து இந்த ஃப்ளாஸில் வந்து பாலினேஷன் நடந்துட்டுருக்கு. இந்த ஹைபிஸ்கஸ் ரோசா சினான்சிஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷனே நடந்துருமாமா, தானாகவே வந்து பாலினேட் பண்ணிக்குமாமா. ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் பாருங்களேன் அப்படியே அழகாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தண்ணி மாதிரி வந்துருக்கு, சூப்பராக இருந்துகிட்ருக்கு. கீழே வந்து இலைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் ரோசா சினான்சிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீ கூட போட்டு குடிச்சிக்கலாமாமா. இது வந்து வேறு லெவல், ஒரு வந்து ஒரு ஹெர்பல் ஒரு மருந்துன்னு கூட சொல்லிக்கலாம், ஹெர்பல் மெடிசன். டீ போட்டு குடிச்சிங்கன்னா நிறையா ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணி கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் கேன்சர் வராமல் தடுத்து கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் பெயின் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நிறையா மருத்துவ குணங்கள் வந்து இந்த ஹைபிஸ்கஸில் இருந்துகிட்ருக்கு. இன்ஃபேக்ட் நான் முன்னாடியெலாம் வந்து ஹைபிஸ்கஸ் டீ குடிச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ குடிக்கிறத வந்து கம்மி பண்ணிட்டேன். மேபி இனிமேல் அப்கமிங் டேஸில் திருப்பியும் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னே இந்த வ்ளாக் பண்ணும்போது எனக்கு தோணுது. நீங்களும் ஹைபிஸ்கஸ் டீ வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம், என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். அலவீரா தமிழ்ல கற்றாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேற லெவல் பிளான்டிங். இது வேற லெவல் மருத்துவ குணங்கள் வந்து இந்த பிளான்ட் மூலமா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கற்றாழை அலவீரா, இதை பாத்தீங்கன்னா எகிப்துல வந்து இம்மார்டல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அழிவே இல்லையாமா இந்த பிளான்ட்க்கு வந்து, ஏன்னா சாயிலே இல்லாம இது வந்து வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கற்றாழை பாத்தீங்கன்னா வேற லெவல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்மளோட ஃபேஸ்க்கு போட்டோம்னா வந்து ஃபேஸ் வந்து நல்லா அப்படியே ஸ்மூத் ஆகும்னு சொல்லுவாங்க. அதிகமா வெள்ளை கூட ஆகலாம், அதுக்குன்னு நேச்சுரல் கலரை விட கொஞ்சம் அதிகமா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தலைக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த ஆலோவேரால இருந்துட்டு இருக்கு. ஆலோவேரா ஜூஸே போட்டு குடிக்கலாம், ஆலோவேரா ஜெல்ஸ் வந்து ஷாம்பூஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆலோவேரால இருந்துட்டு இருக்கு. அது அழகா மண்ணுக்குள்ள போட்டு அப்படியே சூப்பரா இருக்குங்க ஆலோவேரா. இது பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு இல்லையா. சோ ஆலோவேரா பார்க்கும் போது ஆலோவேரா ஜூஸ் குடிக்கணும் போல தோணுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிளான்ட் வந்து ஒரு ஃப்ளார் வந்து இதில் இருக்குது. அது என்ன ஃப்ளார் அப்படின்றது நீங்களே பாருங்களேன். குட்டி குட்டியாக இருக்குல்லையா, ரெட் கலரில் இருக்குல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதி மல்லி, ஜாதி மல்லி, ஜாதி மல்லி அப்படின்னு ரோட்டில் விற்றுட்ருப்பாங்க இல்லையா, அது இது தான். ஸோ இந்த ஜாதி மல்லி பார்த்தீங்கன்னா ராயல் ஜாஸ்மின் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் வந்து அழகாக செல்லாமல் கூப்பிடுவாங்க. அப்படியே பாருங்களேன், ஜாதி மல்லி இதுதான் ஜாதி மல்லி. அடுத்து நம்ம ஒரிஜினல் மல்லியே நம்ம பார்க்க போயிடுவோம்.
இது வந்து ஒரிஜினல் மல்லி, விச் இஸ் கால்ட் ஆஸ் ஜாஸ்மின். ஜாஸ்மின் இஸ் தி நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் இந்தோனேஷியா. இந்த ஜாஸ்மினோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வேக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா பெர்ஃப்யூம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக ஜாஸ்மினோட ஃப்ராக்ரன்ஸ் அது வேற லெவலில், வேற லெவலில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். ஸோ இதெல்லாம் பிளான்ட்டு அழகாக பெரிய பாட் பாருங்களேன், பெரிய பாட்டில் வந்து இந்த ஜாஸ்மினை போட்டு வச்சுருக்கோம். இது இன்னும் நிறையா பூக்கணும், கரெக்டான டைமில் வந்து பூக்கும். அப்படி நம்ம அடுத்த ஃப்ளார்க்குள்ளே போய்கிட்டோம்னா, இது என்ன ஃப்ளார் அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் என்னோடய பேரே கேள்விப்படுறேன். இதோட ஃப்ளார் பேர் தான் வந்து இட்லி பூவாமா. இட்லி பூவுக்கு இங்கிலீஷில் என்ன நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இக்ஸோரா கொக்கினியா அப்படின்னு சொல்கிறாங்க. இக்ஸோரா கொக்கினியாவாமா, வாயிலே வரல, பட் எனிஹவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இக்ஸோரா கொக்கினியா பார்த்தீங்கன்னா, இது வந்து முள்ளு மாதிரி இருக்குமாமா, தான்ஸ் மாதிரி ரிசம்பிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கவே ரெட் கலரில் வந்து தான்ஸ் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு காயங்கள் ஏற்பட்டுருச்சுன்னா, பாடியில் வந்து ஏதாச்சும் காயங்கள் ஏற்பட்டுருச்சுன்னா, இதை அரைச்சி அப்படியே ஜூஸ் மாதிரி பண்ணி நம்ம பாடியில் எந்த பகுதியில் வந்து அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கோ அந்த பகுதியில் வச்சோம்னா இதை வந்து ஹீல் பண்ணி கொடுத்துருமாமா. ஸோ இதுதான் இந்த இட்லி போட ஸ்பெஷாலிட்டியாக இருந்துகிட்ருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீன் லீவ்ஸாக இருந்துகிட்ருக்கு. இதுதான் இக்ஸோரா கொக்கினியா இட்லி பூன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளவர் பாருங்களேன், அப்படியே இதோட இதழ்கள் பெட்டல்ஸ்லாம் வேற லெவலாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள பிங்க் கலர்லாம், அது வெளியே அப்படியே வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஒயிட் கலராக இருந்துகிட்ருக்கு, சூப்பர்வாக இருந்துகிட்ருக்கு. இந்த ஃப்ளவரோட நேம் பார்த்தீங்கன்னா காகித பூ அப்படின்னு கால் பண்ணிட்டுருக்காங்க. கீழே பாட் வேறு ப்ளூ கலரில், உள்ளே வந்து அதுக்கு வந்து கவுடங்கள்லாம் போட்டு மாட்டுச்சேனம்லாம் போட்டு அப்படியே வேறு லெவலில் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வேற லெவலாக இது பேர் காகித பூன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த காகித பூவுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருந்துகிட்ருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த பூ பார்க்கும்போது வேற லெவலாக மனமாக சூப்பராக ரசிக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ கீழே வேற விழுந்துருக்குங்க, இதெல்லாம் எடுத்து நம்ம உள்ளே போட்டுருவோம், ஓகேவா? வேஸ்ட் பண்ணக்கூடாது எதையும். ஸோ இந்த ஃப்ளவரோட நேம்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியலைங்க, இருந்தாலும் இதுக்கு நம்ம மெடிசன் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்து இந்த இதுக்கு நம்ம கொடுத்துட்ருவோம், சும்மா மேலோட்டமாக ஷாலோவாக நம்ம அடிச்சிட்டோம்னா இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துகிட்ருக்கும் எப்பயுமே. மெயினாக இந்த மாதிரி மெடிசன்லாம் மார்னிங் டைம் ஒரு ஈவினிங் டைமில் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு அப்படிங்குதான். அடுத்து இந்த ஃப்ளவர் பாருங்களேன், இந்த ஃப்ளவர் வந்து அழகாக இருந்துகிட்ருக்கு. பெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துகிட்ருக்கு, 2 or 3 லேயர்ஸ் போட்டு பெட்டல்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கு, சப்பல்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு பேர் தான் நம்மளுக்கு தெரியல, அதுக்கான மெடிசன் மட்டும் நம்ம கொடுத்துட்ருவோம். ஸோ இந்த ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மாதிரியே இருக்குது, ஆனால் பிங்க் கலரில் வேறு லெவலாக இருந்துகிட்ருக்கு, ஆனால் நம்மளுக்கு நேம் மட்டும் தெரியல. இது வந்து அதே வெர்ஷன் ஆஃப் ரெட் கலர். இந்த ஃப்ளவர் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா கலரே வந்து அப்படி அட்ராக்ட் பண்ணுது, மற்றவங்களை செட்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்களே ஃப்ளவரை பாருங்களேன், இந்த ஸ்டிக்மாவை பாருங்களேன், ஸ்டிக்மா வந்து ரெட் கலரில் இருந்துகிட்ருக்கு, நடுவில் ஹோல் போட்டு பிளாக் கலரில் இருந்துகிட்ருக்கு. அதுதான் எனக்கு இந்த ஃப்ளவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஸோ வேறு லெவல். அதுக்கப்புறமா இங்கே வந்து ரோஸ் இருந்துகிட்ருக்கு, ரோஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா அங்கே பார்த்தா அதே ஃப்ளவர் வந்து இங்கே பிங்க் கலரில் இருந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே வளர்கிற ஸ்டேஜில் இருந்துகிட்ருக்குங்க, சூப்பராக இருந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு மெடிசன் கொடுத்தாச்சு. ஃபைனலி வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் என் வீட்டில் இருக்கிற என்னோட கார்டனை பார்த்துருப்பீங்க, நிறைய ஃப்ளவர்ஸை பார்த்துருப்பீங்க, அதோட மெடிசனல் யூசஸ், அதோட நேம்ஸ், அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் ஹோப் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் நிறைய ஃப்ளவர்ஸை வளருங்க, நிறைய பிளான்ஸை வளருங்க, நிறைய மரங்களை வளருங்க. மேக் திஸ் எர்த் எ பெட்டர் பிளேஸ் டு லிவ். நிறைய பிளான்ஸை வளர்க்க வளர்க்க தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு நல்லது செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டே வந்து நிறைய குளோபல் வார்மிங்னால நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டே தான் இருந்துகிட்ருக்கு. 2050 ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், காற்று மாசுபாடு இல்லாமல், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இல்லாமல், ஏர் பொல்யூஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை நிறைய வளர்த்து அழகாக வச்சுருந்தோம்னாலே போதும், நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பெட்டர் பிளேஸை, ஒரு பெட்டர் எர்த்தை வந்து நம்ம கொடுத்துட்டு போவோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா வளருங்க, க்ரீனிஷாக வச்சுக்கோங்க நம்மளோட எர்த்தை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை எனக்கு பிடிச்ச இந்த ஃப்ளவர்ஸோட நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். லெட் அஸ் சீ. டாடா, பாய் பாய்.
திஸ் இஸ் ஷரன், பை, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப், சியர்ஸ், பை.